பல திருத்தலங்களில் வழிபட்ட ஜெய விஜயர்கள் தாங்கள் பெற்ற புண்ணிய சக்தியில் ஒரு பகுதியை அரச மர வடிவத்துல இந்த ராச்சாண்டர் மலையில விட்டு சென்றதா சொல்றாங்க இந்த கோவிலுக்கு போறப்ப இந்த ரெண்டு அரச மரங்களுக்கு இடையே தான் போகணும் அதனால இந்த இடத்த சொர்க்கவாசலுக்கு நிகரா சொல்றாங்க இந்த ரெண்டு மரங்களையுமே ஜெய விஜயர்னு சொல்றாங்க இடது பக்கம் ஜெயர் அரச மரமும் வலது பக்கம் விஜயர் மரமும் இருக்குது கோவில் உள்ள ஈசன் கிட்ட வலது பக்கம் ஜெயரும் இடது பக்கம் விஜயர் சிலையும் இருக்குது இந்த அரச மர குச்சிகளை முறையாக பயன்படுத்தினா குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்குவாங்க இந்த மரத்தோட இலைங்க ஒன்றோடு ஒன்று வரசரப்ப ஏற்படுற சத்தத்தை அச்சர அஸ்வத கீதம்னு சொல்கிறாங்க அஸ்வத தியானத்தை பழகிறவங்க ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமையில் ஜெய மரத்தடியிலும் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமையில் விஜயர் மரத்தடியிலும் தியானம் பழகலாம் சனிக்கிழமையில் எந்த மரத்தடியில் உட்காந்தும் தியானம் பழகலாம் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் சிரமப்படுறவங்க இந்த அஸ்வத தியானத்தை பழகலாம் இந்த தியானம் செய்கிறவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களும் நிவாரணமாகும் ஒரு தட்டில் காவேரி மணலை பரப்பி இந்த அரச குச்சியால் ஆ மேல மேலேருந்து கீழே வரைக்கும் எழுதணும் கையால் இந்த மணலில் எழுதியிருக்க எழுத்தை அழிச்சிட்டு மறுபடியும் மேலிருந்து கீழே ஆ ஊன்னு எழுதணும் மறுபடியும் மணலில் எழுதிருக்க எழுத்த கையால் அழிச்சிட்டு மேலிருந்து கீழே ஊஆஇன்னு எழுதணும் இது மாதிரியே ஒரு நாளைக்கு மூணு முறை பண்ணணும் தொடர்ந்து நம்பிக்கையோடு பண்ணால் அற்புத பலன்களை அடையலாம் இந்த பூஜைக்கு அச்சர பிரதீவி பூஜைன்னு பேர் இந்த பூஜையை இந்த மரத்தடிலியும் பண்ணலாம் வீட்லேயும் பண்ணலாம் மாசத்துக்கு ஒரு அரச குச்சியையும் மணலையும் மாற்றிக்கணும் இந்த அரச குச்சிகளை மரத்துலேருந்து உடைச்சு எடுக்கக்கூடாது தானா விழுகும் குச்சிகளை தான் எடுத்துக்கணும் பெரியவங்களும் இந்த பூஜையை பண்ணலாம் அவங்க செய்கிற தொழிலில் சிறப்பாக வருவாங்க பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸே இந்த குச்சிகள் எடுத்துக்கலாம் பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க தானாக தான் இந்த குச்சிகள் எடுத்துக்கணும் ஒரு குச்சியை மஞ்சள் குங்குமம் தடவி மஞ்சள் துணி கட்டி பூஜை ரூமில் வச்சு வழிபடலாம் இன்னொரு குச்சியை பிரதீவி பூஜை பண்ண பயன்படுத்தலாம் மணலில் எழுதுகிற குச்சி உடஞ்சிச்சுன்னா ஓடுற தண்ணியில் விட்டுட்டு அப்புறமா தான் இங்கே வந்து வேறு குச்சி எடுக்கணும் நிறையா குச்சிகள் எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது நான் இங்கே தானாக விழுந்த குச்சி ரெண்டு எடுத்திருக்கேன் ஒன்று நான் மணலில் எல்டி பழகவும் இன்னொன்று பூஜை ரூமில் வச்சு பூஜை பொண்ணவும் எடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்